கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இரண்டு. இரண்டா புரியலையே, சொல்றேன் கேளுங்க. இரண்டு, இரண்டாவது இரட்டை, இரட்டைத்தன்மை. இதாங்க எனக்கு ஸ்பெஷலே. இந்த ஞாயிறு பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு. இந்த ஞாயிறுல ரெண்டு ஸ்பெஷல். ஒன்னு இன்னைக்கு இறை இறக்கத்தினுடைய ஞாயிறு, இரண்டாவது தோமையாருடைய விசுவாச அறிக்கை. முதல் இறை இறக்கத்தினுடைய ஞாயிறு, அதுல ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ங்க. ஒன்னு, 1930 ஆண்டுல இறை இறக்கத்தின் ஆண்டவர் தம்மை போலந்து நாட்டு அருட்சகோதரியான ஃபௌஸ்டினா என்பவருக்கு தம்மை வெளிப்படுத்தி இந்த இறை இறக்கத்தினுடைய பக்தியை எல்லாருக்கும் பரப்ப செய்கின்றார். இரண்டாவது, மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் 2000 ஆண்டிலே அந்த ஒரு அருட்சகோதரி புனிதராக உயர்த்துகின்றார். அதே போல இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையை இறை இறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாட வேண்டும் என்று அவர் பணிக்கின்றார். இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய போட்டோ பார்த்திருப்பீங்க, பார்த்திருக்கீங்களா? அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, சிகப்பு கலர்ல ஒரு கதிரும் வெள்ளை நிறத்துல ஒரு கதிரும் இருப்பதை பார்த்திருக்கீங்க. அது ரெண்டுத்தினுடைய அடையாளம் என்ன? சிகப்பு கதிர் ஆன்மாவுடைய வாழ்வை குறிக்கிறது, வெள்ளை கதிர் ஆன்மாவுடைய தீர்வினை குறிக்கின்றது. அடுத்தது புனித தோமையாருடைய விசுவாச அறிக்கை. அவர் பேரு பத்தி நம்ம பாக்குறப்ப அவர் பேரு திதிம் எனப்படும் தோமா. திதிம் அப்படின்னா என்னது? ட்வின், இரட்டை. ஒருவேளை அவர் இரட்டையராக இருந்தாரா, அல்லது அவர் இரட்டை தன்மை கொண்டவராக இருந்தாரா? சிலர் என்ன சொல்றாங்க? டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், ஒரு பக்கம் விசுவாசத்தோடும் இருந்தார், ஒரு பக்கம் டவுட்டோடும் இருந்தார். அதனாலதான் அவரை வந்து டவுட்டிங் தாமஸ் என்று சொல்றாங்க. அவர் மட்டும்தான் டவுட்டிங் தாமஸ்? அவர் மட்டும்தான் ஆண்டவர் சந்தேகப்பட்டாரா? அவர் மட்டும்தான் இரட்டை தன்மை கொண்டவராக இருந்தாரா? சீடனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இயேசுவோடு கூடவே இருந்தவங்க, ஒருத்தர் காட்டி கொடுத்தார், ஒருத்தர் மறுதளித்தார். இது இரட்டைத்தன்மை இல்லையா? ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் கூடவே இருப்போம் என்று சொன்னவர்கள் ஆண்டவரை கைது செய்கின்ற பொழுதெல்லாம் பிரிந்து ஓடவில்லையா? இது இரட்டைத்தன்மை இல்லையா? பிரியமானவர்களே, இந்த சீடர்களைப் போலதான் நாமும் சில நேரத்தில் இரட்டைத்தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த தோமையார் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு ஏதோ அவர் ஆண்டவரை சந்தேகப்பட்டார் என்பது அல்ல, மாறாக அது விசுவாசத்தினுடைய தேடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் புனித தோமையாரை போன்று ஆண்டவரே என் தேவன், ஆண்டவரே என் கடவுள் என்று விசுவாச அறிக்கையிடுவோம்.